அச்சத்தோடு ஒவ்வொரு நொடியும் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளுது இந்த அரசு, இந்த அதிகாரம். இது எவ்வளவு ஆபத்தான ஒன்று இது. ஆனாலும் வாயிலே சுதந்திரம் பற்றி பேசுது, வளர்ச்சி பற்றி பேசுது. இந்த நாடு வந்து பாதுகாப்பு, நாங்கள் வந்து ஆட்சி செய்கிறோம், பாதுகாப்பாக செய்கிறோம், இதெல்லாம் எதுனா பசி இல்லாத குழந்தைகள் உறங்க போகுதா? மறைந்து போன ஐயா பிரபஞ்சன் சொன்னது போல் ஒரு நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் காப்பாற்றப்படணும்னா, அதெல்லாம் பேசணும்னா, அந்த நாட்டில் இருக்கிற பிச்சைக்காரின் எண்ணிக்கை வச்சு தான் மதிப்பிடப்படணுன்றது. தலைநகர் டெல்லியில் எத்தனை ஆயிரக்கணக்கான பிச்சைக்காரன் இருக்கான்? தலைநகர் டெல்லியில் வாழ முடியாத சூழ்நிலை வச்சு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் முகத்தில் இதை கட்டிட்டு, துணியை கட்டிட்டு போயிட்டுருக்கான். அவ்வளோ மாசுபட்டு போச்சு. அதே தான் நாடு, இவங்க ஆட்சியாளர்களுடைய லட்சணம் இது பசி இல்லாத குழந்தைகள் உறங்க போகும் என் தேசத்தில் அப்படின்னு என்றைக்கு பிரதமர் பேசுகிறாரோ, அந்த நம்பிக்கையை விதைக்கிறாரோ, அன்றைக்கி தான் தேசம் வளர்ச்சியை நோக்கி நகருதுங்கிறார் ஐயா பிரபஞ்சம் எழுத்தாளர். அந்த அளவுக்கு இந்த நாடு போய்கொண்டிருக்கா? அதை விட்டுட்டு நான் வந்து இப்போ நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறேன், ஆதார் அட்டை எடுத்துக்க, அதை வந்து எல்லாத்துலையும் இணைச்சிக்க, உன் கருவிழியை கொடுத்துரு, கட்டிய மனைவியோடு நான் படுத்துருக்கிறத என் கருவிழியினை வச்சு கண்டுபிடிக்க பார்க்க முடியும்னா, இது என்னடா சுதந்திரம், இது என்ன உரிமை? தனி மனித உரிமை பறிக்கப்படுகிற ஒரு அரசியல் சாசனம் தந்திருக்க அடிப்படை உரிமையவே இது வந்து கேள்வி கேட்குது. இது ஒரு தகர்க்குது, இது ஒரு கொடுமை. முதல்ல இது இந்த மாதிரி இதை வந்து இது வந்து ஒரு கட்சி சார்ந்த தலைவர்கள் அவர்களுடைய கருத்தார்கள், ஒவ்வொரு குடிமகனும் இதுக்கு எதிராக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்சியாளர்களை முதல்ல தகர்க்கலைன்னா, கீழே வீழ்த்தி இறக்கலைன்னா, ரொம்ப பேராபத்துக்கான ஒரு இதாயிரும். ஒவ்வொரு நாளும் ஒரு குழப்பம் வரும். அவர் அதை வச்சுருந்தார், யார் மேலேயும் எந்த பதிவு பழியும் போடலாம். என் கணிப்பொறியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேற ஒரு குற்றவாளியினுடைய கணிப்பொறி எடுத்துக்கிட்டு வந்து அந்த என்னுடைய கணிப்பொறியிலேருந்து அது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி தண்டிக்க முடியும், அது மாதிரி செய்ய முடியும். இப்போ என்னை பழி வாங்கலாம், நான் அரசை எதிர்க்கிறேன், எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, விறுவிறுனு வீட்டுக்கு வந்து என்னுடைய கணினி எடுத்துகிட்டு போயிட்டு வேற எவனாவது ஒரு குற்றவாளி இன்னொருத்தனுடைய கணினி, இல்லை அவங்களே ஒரு கணினி, அவங்களே சில குற்றச்செயல் இந்த மாதிரி பதிவு வச்சுருந்தார், அந்த மாதிரி பதிவு வச்சுருந்தாருன்னு பதிவு பண்ணி நான் இங்கே கொண்டு வைக்க போகிறேன், இங்கே இவங்களை 10,000 பேரை கொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு செய்தியை நான் பதிவு பண்ணி வச்சுருந்ததா சோடித்து என்னை வந்து குற்றப்படுத்தி உள்ளதுக்கப்பட முடியும். இதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அப்போ இது எப்படிப்பட்ட அம்மம்பை ஒரு 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 சிந்தனை? இது ஏன் இந்த அதிகாரம் மக்களை, சொந்த நாட்டு மக்களை பார்த்து பதறுது, ஏன் பயப்படுது? அதுக்கு என்ன ஆயிடுச்சு அதுப்பா? அப்போ அது கொடுமையாக இருக்கு. இந்த முறையை வந்து ஒழிக்கணும். கட்சி ரஜினிகாந்த் ஒரு கட்சி ஆரம்பிச்சாதான் மூச்சு விடுவாரு, கட்சி ஆரம்பிச்சாதான் சாப்பிடுவாரு, கட்சி ஆரம்பிச்சாதான் தூங்குவாரு, கட்சி ஆரம்பிச்சாதான் மற்ற வேலையை பல் விளக்குவாரு, சாப்பிடுவாரு, மற்ற வேலையெல்லாம் பண்ணுவார். அவரு வேளாண் குடிமக்கள் பாதிக்கப்பட்டேன்னு ஏன்னா கட்சி ஆரம்பிக்கலையே. இது கட்சி ஆரம்பிக்கலாம், உன் கருத்ததுக்கு சொல்கிறீங்க, வாய மூடிட்டுருங்க, கருத்ததுக்கு சொல்கிறீங்க. தூத்துக்குடியில் உங்களை பார்த்துட்டு போகிறோம், சமூக விரோதி ஊடுருவிட்டேன்னு உங்களை சொல்ல சொன்னது யார்? கட்சி தான் ஆரம்பிக்கலையே, கம்மன் இருக்க வேண்டியதானே? அங்கிட்டு போய் உட்கார் தம்பி, என்ன சொல்லுவான் ஒருத்தன், ஏ உன் வேலை என்னப்பா போப்பா அப்படின்னு தான் சொல்லுவான். அப்போ அதுதான் சொல்ல தோணுது. நடித்தம்மா, கைதட்டு வாங்கினம்மா, காசை வாங்கினம்மா, போய் ஊரம்மா உட்கார்ந்தம்மான்னு இருக்கணும். இதெல்லாம் ஒரு அறவே கட்டுத்தணும். நான் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு தான் பேசுவேன், கட்சி ஆரம்பித்த பிறகு தான் பேசுவேன். இது என்னது இப்போ? உங்கள் வீட்டில் யாராவது திருடிட்டு போயிட்டேன், நான் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் குற்றப்பதிவு சொல்ல வருவேன், இப்படியா சொல்லுவீங்க? நான் கட்சி ஆரம்பிக்கலையே, இப்போ எது எதுக்கு நான் அது என்ன பண்ணுறது, இப்படியா பேசுவீங்க? அது கருத்து சொல்லக்கூடாது. அவங்க ஆட்சிக்கு வந்தால் மட்டும் அரசியலமைப்பு எதுவும் மாறிடுமா சார்? இந்த மாதிரி ஆட்களை ஒழிக்கிறது தான் அரசியலமைப்புலேயே மாற்றம். இதை வந்து ஒரு துளி மாற்றத்தையும் அவரால் செய்ய முடியாது. அந்த மாற்றத்துக்கான சிந்தனையே அவர்கிட்ட கிடையாது, அந்த எண்ணமே கிடையாது அவருக்கு. இப்போ ஒரு ஒரு ப ஒரு வந்து பாருங்கள், தன் உருவப்படம் பொதித்த பதாகைக்கு பால் ஊற்றுறாங்க. பால் ஒரு மிக சத்துள்ள ஒரு புரதச்சத்துள்ள ஒரு உயர்ந்த உணவு, பல கோடிக்கணக்கான மக்களுக்கு இது கிடைக்காத உணவு, விலை உயர்ந்த உணவு, முழுமையான உணவு. அதை வீணடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாத நீங்கள் இத்தனை 100,000 தொண்டர்களை வச்சுருக்கேன், ஒரே தேர்தலில் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு நீங்கள் பேசிட்டு இருக்கிற நீங்கள், வெற்றிடத்தை நிரப்ப போகிறேன்னு சொல்கிற நீங்கள், நாடெங்கிலும் வெற்றிடம் இருக்குது,
ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை. ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகள் இருக்கணும். ஒரு நாட்டில் 33 விழுக்காடு காடுகள் இருக்கணுங்கிறான். 13 விழுக்காடு தான் என் நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது புவி வெப்பமாகுதுங்கிறான். மழையை பூமிக்கு கொண்டு வர ஆற்றல் மழை மரங்களுக்கு தான் இருக்குதுங்கிறாங்க. எல்லாரும் பொதிக்கிறாங்க. இவ்வளவு இருக்கிற நீங்கள் என் ரசிகர்கள் எல்லாம் ஒவ்வொரு என் படம் வெளியாகிற காலத்திலேயாவது பல்லாயிரக்கணக்கில் மரக்கன்றுகளை நட்டு அதை வளர்த்து காட்டுங்க. ஏன் அதை சொல்லலை? அப்போ என்ன மாற்றத்தை நீங்கள் அது அது எதை நோக்கி உங்கள் ஒரு சிந்தனை சொல்லுங்கள். மாற்றத்தை இப்படி நான் சிந்திச்சு கொண்டு வரேன். இது எவ்வளோ பெரிய ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீங்க. சரி, உங்கள் படங்கள்லாம் அரசு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துக்கு தான் விற்கப்படுதா? உங்கள் அனுமதி கொடுக்கப்படுதா? இல்லை, கூடுதலாக விற்கப்படுது. அப்போ அது அது வந்து முறையற்ற நிர்வாக லஞ்சத்திற்கு ஊழலுக்கு கையூட்டுக்கு அனுமதிக்கப்படுதா இல்லையா? அப்போ அதை 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 எதிர்த்து நீங்கள் பேசியிருக்கீங்க. ஒரு அறிக்கை விடுறாரு. ஏ, அதை முறையான கட்டணத்தை வாங்கி பாருங்கள். யார் பார்த்தா இது சொல்கிறாரு? ஏதோ அவர் அவராவா இயங்குறாரு. இதுவரைக்கும் அவரை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தது எப்படி இயக்குனர்களோ அப்படி அரசியல்னு ஒரு நாடக நடிப்புக்கு இயக்கி கொண்டிருக்கிறாங்க. அவர் பேசுகிறார், ராத்திரியில் ஒரு பதிவு பேஸ்டியை கொடுத்துட்றாரு, அதுக்கு விளக்க பேட்டியை விடிய காலம் கொடுக்குறாரு. நம்ம வந்து எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு இந்த மானங்கட்ட இனக்கூட்டம் என்ன பண்ணுறது? சரி பார்ப்போம், வரட்டும், என்ன பண்ணுறது? ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிங்கர் ரம்யா NSK. 0 Point மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.